ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விஜய். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க புது புது வீடியோக்கள் உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஊட்டி ஏலக்காய் டீ. இது வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு வீட்லேயே பார்க்க போகிறோம். ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு எடுத்துங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா மேலே தோலெல்லாம் சீவி நல்லா துருவி எடுத்துங்க. இது வந்து ஐந்து நபர்களுக்கு அளவு. ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு ஹீட் பண்ணி அந்த பாத்திரத்தை நல்லா அலசி அலம்பி ஊற்றிடுங்க. எதுக்காகனா இந்தமாரி செய்யும்பொழுது நமக்கு பால் வந்து தெரியாது. இது அஞ்சு பேர் அளவுங்கிறது குடிக்கிறவங்க, ஓகேங்களா. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி நம்ம அளவு எடுத்துக்கிறோம். இந்த டம்ளரில் தான் அவங்க குடிக்க போகிறாங்க. ஸோ அதே டம்ளர் அளவு நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போது அது கூட டீத்தூள் வந்து இங்கே குடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் குடிக்கிறதுனால அஞ்சு நபர்களுக்கு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் டீ கொஞ்சம் தூள் திக்காக குடிப்பாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு கரண்டி சேர்த்து போட்டுக்கலாம், அஞ்சுக்கு ஆறு போட்டுக்கலாம். நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் அந்த இஞ்சியை நம்ம இன்செர்ட் பண்ணிடுறோம். இஞ்சியை கொட்டிட்டு அந்த ஏலக்காவும் அது கூட ஆட் பண்ணிடுறோம், ஓகேங்களா. இந்த கொதியானது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷமாவது கொதிக்க விடுங்க. ஏன்னா ஏலக்காயில் இருக்கிற வாசனை ஃபுல்லாக அதில் இறங்கணும். ஏலக்காய் வந்து வெள்ளை நிறமாக ஆகணும், அதாவது பச்சை நிறமாக இருக்கிற ஏலக்காய் வந்து கொதித்து அந்த வெளியூர் நிலத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம இதை ஆஃப் பண்ணணும். சப்போஸ் அஞ்சு கிளாஸுக்கு டீக்கு நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணியும் மூன்றரை கிளாஸ் பாலம் எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக வீட்டில் குடிப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அரை கிளாஸ் கூட இதை நீ ஊற்றிக்கலாம், நாலரை கிளாஸ் பால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ பாலுக்கு வந்து இன்னொரு பாத்திரத்தை நம்ம வைக்கிறோம். அந்த பாத்திரத்தை நல்லா கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணி அதை அலசி ஊற்றிட்டு அதே டம்ளரில் பால் வந்து இப்போ நான் மூன்றரை கிளாஸ் எடுத்துக்கிறேன். தண்ணி டீத்தூள் கலவைக்கு வந்து ஒன்றரை கிளாஸும் இதுக்கு மூணு கிளாஸ் மூன்றரை கிளாஸும். ஸோ நம்ம அஞ்சு நபர்களுக்கு நீங்கள் பால் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இதில் நாலரை கிளாஸ் பால் எடுத்துங்க, அதில் அரை கிளாஸ் தண்ணி போட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறி கிளறி விட்டிங்கன்னா நல்லா சாயம் இறங்கும். நாங்கள் இப்போ த்ரீ ரோசஸ் யூஸ் பண்ணுவோம். ஏவி டீ கூட நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூள் எடுத்துங்க. இப்போ பாலானது நல்லா கொதிச்சு வரட்டும். ஃபஸ்ட்டு கொதியிலையே பார்த்திங்கன்னா அந்த சாறு கலவையை வந்து எடுத்து நம்ம இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டோம்னா இப்போ என்னென்னா இந்த மெத்தடை நம்ம போகும்போது வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பட்டு அந்த நிறம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இல்லை எனக்கு நிறம் இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பால் கூட இன்னொரு ரெண்டு ஸ்பூன் வேணால் நீங்கள் டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டேஸ்ட்டு சுவை இதெல்லாம் ஓகே அப்படின்னீங்கன்னா இதே அளவு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேஸ்ட்டை நீங்கள் கீழே கொட்டிடலாம். இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வரும். கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை கொதிக்க விடுங்க, அப்போ தான் அந்த சாறு ஃபுல்லாக இறங்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து டீ வந்து டீத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் ட்ரிங்க் பண்ணுறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக டீத்தூள் சாயம் வேணும்னா இன்னொரு ரெண்டு ஸ்பூன் கூட இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டீத்தூள். இஞ்சியும் அதேமாரி நார்மலாக தான் யூஸ் பண்ணுவோம். இஞ்சி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த பால் டீ எல்லாம் வந்து அந்த ஊட்டியில் நம்ம ஏலக்காய் டீ குடித்த மாதிரியே இருக்கும். நல்லா கிளறி விடுங்க, நல்லா நொதிச்சு கொதிச்சு வரும். அந்த பிறகு அதை அப்படியே வடிகட்டியில் வடிகட்டுறோம். வடிகட்டிட்டு அந்த வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. வடிகட்டிட்டு நாங்கள் எப்பயும் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம், ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்காகனா நிறைய கெமிக்கல்ஸ் அதில் ஆட் ஆகிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பாருங்கள், ஹெல்த்து நல்ல குட் கண்டிஷனாக இருக்கும். இதில் வந்து அப்படியே டீயை நம்ம வந்து டைரெக்டாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஆற்றி அதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டீயே. உங்களுக்கு இது வந்து நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுற
நிறம் சுவை. நீங்கள் இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஈவினிங் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதுதான் ஊட்டி ஏலக்காய் டீ. நீங்களும் செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்னும் மேலும் புது புது வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.